சூப்பர் சூப்பர், வேற மாதிரி வேற மாதிரி. வருதுங்க கொஞ்சம் எலியெல்லாம் வச்சுருக்காங்க, கலர் கலராக எலி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைஃப் ஃபீடிங் நான் தான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க இந்த ஃபுட்டு, அதை கொடுத்தனா அழகாக சாப்பிடுதுங்க. இந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. பாண்டிச்சேரியில் இந்த தருடா பார்க் தாங்க போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா போகோலேண்ட் பக்கத்தில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம போகோலேண்ட் வந்தாச்சு, இப்போ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது தருடா பார்க். உள்ளே போனோம். வந்தாச்சுங்க தருடா பார்க்கு. வரும்போது இங்கே வாத்து வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க, வாத்தே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்தாச்சுங்க கருடா பார்க்கு. இப்போ வந்து இங்கே டிக்கெட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அடல்ட்டுக்கு 300 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 200 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். நம்ம இங்கே வாங்க அக்வாரியம் பார்க்னு இங்கே இருக்குது, ஃபுல்லாக ஃபிஷ் வெரைட்டியாக வச்சுருக்காங்க எல்லாமே டேங்க்கில் தனித்தனியாக. வாங்க உள்ளே வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பிளாக் கலரில் ஒரு ஃபிஷ் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கார் போல். இவர் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இவர் ஆக்டிவாக இருக்கார். இங்கே பாருங்களேன் இவர் இதெல்லாம் கடிக்க வருதுங்க. இங்கே பாருங்க கையை கடிக்க வருது வச்சாலே. அடுத்து பார்க்குறேன் இங்கே பாருங்க, இது இது ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு நல்லா பார்க்குறதுக்கு. இங்கே இங்கே பாரு செமையாக இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணி. ஓ வேற லெவலில் இருக்கு. அடுத்து எல்லாமே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க வேற வேற கலர்ஸில். இங்கே ஒரு கோல்டன் கோல்டன் ஃபிஷ். வாங்க போகலாம். இங்கே கேமல்ஸ் இருக்குங்க, கேமல்ஸுக்கு வந்து ஃபீடிங்க்கு இது கொடுத்துருக்காங்க. தலை கொடுத்தா சாப்பிடுன்னு சொன்னாங்க. ரொம்ப கிட்ட போக வேணாம், கையை கடிச்சிடும், கொஞ்சம் இடையே இருந்தே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இங்கே பாருங்க ஆ அழகாக சாப்பிடுதுங்க. சூப்பர் சூப்பர், வேற மாதிரி வேற மாதிரி. ஆ அவங்க இந்த 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 கேமரா கொஞ்சம் கொடுப்போம், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. ஓ சூப்பர். இது அட்ட டைமில் ரெண்டு பேர் கொடுப்போமா? இவர் கொஞ்சம் இவர் கொஞ்சம் சூப்பரில். இப்போ இதில் வந்து லவ் பேர்ட்ஸ் வெரைட்டி அப்புறம் புறாவோட வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு புறாவும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. லவ் பேர்ட்ஸும் ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க உள்ளே பார்க்கலாம். அப்படி பாருங்க இங்கே பாருங்க, ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது, ஆனால் கழுத்தில் மட்டும் ஒரு பிங்க் கலரில் இருக்குது. அது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலரில் இருக்குங்க வெரைட்டியாக, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது இது வந்து டைமண்ட் லவ், டைமண்ட் டவ்வா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. புறா வரும் இது தலையில் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் அப்படியே பேக்கில் தூக்கின மாதிரி இருக்குது. இதுக்கு வருங்க கழுத்தில் ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக.
ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இது பாருங்க, இதோட ஹேர் ஸ்டைலில் அப்படியே சுருட்டி சுருட்டி இருக்குங்க, அதோட முடியலாம் வந்து தெரியுதா? இங்கே பாருங்க, இது ஒரு கலரில் இருக்கு, இதுல ஒன் பிளாக்கு ரெண்டு கலரு கலந்துருக்கு அந்த அங்கே ஒரு ரெண்டு இருக்கு. இது பாருங்க, மயில் மாதிரி தோகையை விரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த புறா. இது பாருங்க, புறாவே டிஃப்ரெண்டாக இருக்கு, காக்கா மாதிரி இருக்கு புறா, ஒன்று ஒயிட்டு ஒன்று பிளாக். ரெண்டும் இதாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ரொம்ப பெருசாக அப்படியே பல்காக இருக்கு இந்த புறா. வாலில் மட்டும் ஒரு கலர் இருக்குது, தலையில் ஒரு கலர் இருக்குது, பாடியெல்லாம் ஒரு கலர் இருக்குது. இதுவும் கலர் கலராக இருக்குது. முட்டை போட்டிருக்கு, முட்டை அதெல்லாம் அவையும் காத்துட்ருக்கு போல். வாங்க வாங்க, அடுத்து இங்கே ரெண்டு இருக்குது. கீரி புள்ளங்க இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு. கொஞ்சம் எலியெல்லாம் வச்சுருக்காங்க, கலர் கலராக எலி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முயல் இருக்கு, இந்த முயல் பாருங்க. அடுத்து இங்கே கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கு. இது ஒரு வெரைட்டி ஆஃப் கோழிங்க வீட்டில். இங்கே பாருங்க, இந்த தோல் டிஃப்ரெண்டாக தலையில் மாதிரி இருக்குங்க. அடுத்து இங்கே ஒரு கோழி இருக்குது, செம பெருசாக இருக்குது. இங்கே ஒரு கோழி உள்ள உட்காந்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்க, செடிக்குள்ளே இங்கே வருங்க தெரியுதா? கற்று கிட்ட போனோடனே இங்கே பாருங்க, இந்த ஃப்ரெண்ட் கலரில் இருக்குது கோழி, இந்த கோழி. இது ஒரு டிஃப்ரெண்டில் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி வெரைட்டியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது, ஃபுல் பிளாக் பாருங்க. லைஃப் ஃபிட்டிங் நான் தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபுட்டு அதை கொடுத்தனா அழகாக சாப்பிடுதுங்க. இந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஒயிட்டுங்க. ஆ, விடு 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 விடு.
இப்போ நம்ம அங்கே வந்து அந்த பெரிய பேட்ஸ் வந்து இருக்குது, குட்டி குட்டி பேட்ஸ் இருக்கு, இதை நம்ம எடுக்கணும். ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறமா வந்தோன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஐக்கங்க ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடியோ நாங்கள் இனிமேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கி வச்சுங்க, ஆல் கொடுத்துருங்க. இது தனியாக இங்கே ஒரு பேட்ஸ் வச்சுருக்காங்க, இந்த கிளி வேறு லாரி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கம்மி அங்கே மேலே இருக்குது. ஓ வேறு லெவலில் இருக்குங்க கலரு. இங்கே பாருங்கள் கலரு. இப்போ வந்து இந்த பேர்ட்ஸ் ஃபீடிங்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோடனே இங்கே ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. வான் கோழிலாம் இருக்குது இங்கே. அப்புறம் ஒரு குதிரை ஒன்று வச்சுருக்காங்க, சின்னதாக ஒரு குட்டியாக இருக்குது. வாங்க இங்கே பாருங்க. அப்புறம் இது உள்ள பாருங்கள் வெரைட்டிஸாக இப்போ அந்த கவு அந்த வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. அது வந்து குட்டியா இல்ல மாடு சைஸே தெரியல. வாங்க போய்கிட்ட சண்டை போடுறாங்க ரெண்டு பேரு. இங்க பாருங்க ஒரு நெருப்பு கோழி அங்க இருக்கு பின்னாடி. அதுக்கு உடம்பு சரியில்லை, அதை தனியா வச்சிருக்காங்க. ஆட்டுக்குட்டி இது உள்ள பாத்தீங்கன்னா வாத்து வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் டாகோட வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. வாங்க பாக்கலாம். இந்த பக்கம் வாத்து இருக்கு, இந்த பக்கம் டாக். இங்க கொஞ்சம் சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க, உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு. அப்பா இது என்னடா டாக், இது எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அப்பா இவ்வளோ பெருசு இருக்கு. இதுல எந்த டாகும் தூங்கிட்டு இருக்கு. இல்லை உனக்கு இங்க பாரு ஹச்சி ஹச்சி வோடாஃபோன் வோடாஃபோன் டாகு. எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க. ஃபேன் போட்டிருக்காங்க ஒன்றுக்கும். இங்கே பாருங்க இந்த டாகும் தூக்கிட்டு இருக்கு. இது இங்கே பாருங்க வெரி டேஞ்சர், இது ரொம்ப டேஞ்சர் டாகுன்றாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. இது என்ன, இது நாட்டு நாய் போல இருக்கு.